हाई गाइस वनकम अंड वेलकम बैक टू एएस फार्म्स इनकी नाम वो वीडियो पदवे वो नाटकोली वी मुमान तकवल वह पापो सो कंपा इत वीडियो वह पाती यूस्फुला वो नया टिप्स वो सोलें सो मुझे वीडियो वो स्किपन पारें अद मट पाक और लाइक पड़िड़ें लाइक पड़ा और एनक्रेजमेंटा वो कूड़े वह सब्सक्रेबिको नाटकोली वबंध में उ पाती நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கு அப்புறம் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு லாபகரமான ஒரு தொழில் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா லாபமும் கிடைக்கும் நஷ்டமும் வந்து கிடைக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா லாபம் வந்து கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாபம் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்புல வந்து எடுக்க முடியும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில டிப்ஸ் வந்து இருக்கு சோ அத வந்து நீங்க பின்பற்றினீங்கனா மட்டும் தான் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்புல வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இன்ட்ரஸ்ட் வந்து இருக்கணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுமையான இன்ட்ரஸ்ட் இருந்தா மட்டும் தான் நாட்டுக்கோழி வளர்ப்புல வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரஸ்டோட ரன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வந்து இது வரைக்கும் ரன் பண்ணிட்டு வராங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து பத்தி பாத்தீங்கன்னா டிவில அதுக்கு அப்புறம் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இவ்வளவு வந்து லாபம் எடுக்கலாம் 50,000 ஒரு லட்சம் இந்த மாதிரி மாத வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து போஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்மை தான் ஸோ நாட்டுக்கோழி வளர்ப்பில் அந்தளவு உங்களால் வந்து லாபம் வந்து எடுக்க முடியும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லாப நோக்கில் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வந்து பண்ண முடியாது எப்படி வந்து சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அது மேலே உங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் கோழி வந்து எப்படி வளர்க்கணும் ஒரு நோய் வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எப்படி வந்து காப்பாற்றணும் ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுன்னு பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியும் இதுவே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 50,000 சம்பாதிக்கணும் கோழி வளர்ப்பில் அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு கோழியை வாங்கினீங்களாலோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிங்கனாலோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு ஆர்வத்தில் ஒரு 10 கோழியை போய் வாங்கிட்டு வருவீங்க அந்த 10 கோழியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கொண்டு வந்து விடுவீங்க அடுத்து 11வதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி வந்து வாங்குறதுக்கு வந்து போவீங்க அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா நோய் வந்திருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து தெரியாது அவங்களும் வந்து விற்பனை வந்து செய்கிறவங்க வந்து சொல்ல மாட்டாங்க சரியா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து 11வது கோழியை வாங்கிட்டு வந்து இந்த 10 சேர்த்து விடும்போது இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பரவி 2-3 நாளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழியை வந்து இறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாது அதை பற்றி ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி தெரியாமலே வந்து பார்த்திங்கன்னா கோழிகளை வந்து இறந்துடும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்துலேயே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு லாஸு ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஆரம்பத்தில் கோழி வந்து வாங்குறாங்க வாங்கிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி இறக்குது 2 கோழி இறக்குது என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாதீங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஒரு பண்ணை இல்லை 2 பண்ணை நீங்கள் வந்து நேரில் போயிட்டு விசிட் பண்ணுங்கள் நேரில் போயிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணலாம் ஒரு நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனலைஸ் வந்து பண்ணுங்கள் அப்படி இல்லையா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இடத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோழியா 500 கோழி அப்படின்னு சொல்லி வாங்காமல் ஒரு 10 கோழிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் 10 to 50 கோழிகளுக்கு உள்ளே வாங்குங்க அப்படி இல்லைன்னா வந்து ஒரு 50 குஞ்சிகள் 100 குஞ்சிகள்ன்ற சதவீதத்தில் வாங்கி வந்து வளர்க்குறதுக்கு ஆரம்பிங்க அப்படி வளர்க்குறதுக்கு ஆரம்பிச்சிங்களேன்னா அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நோய் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த நோய் வந்துச்சுன்னா என்ன மருந்து கொடுத்தா வந்து க்யூர் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கணும் அப்படி தெரிஞ்சிக்கினா மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண முடியும் சரிங்களா நானே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ண
புதுசுலேயே வந்து பார்த்திங்கன்னா 1500 கோழின்ற ஒரு கண்டிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வந்து வளர்க்குறதுக்கு ஆரம்பித்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது லாஸ்ன்னு சொல்ல முடியாது. நாங்கள் போட்டக்கூடிய முதலீடு மட்டும்தான் வந்துச்சு, எந்த ஒரு லாபமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வரல, எடுக்க முடியல, லாபமே வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எப்படி வளர்க்கணும், எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து கோழி வளர்ப்பில் வந்து ஈடுபட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடத்தோடனே ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் போகாமல் முதல்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வர வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ண முடியும். பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஆரம்பத்தில் வந்து ஒரு 50 குஞ்சுகள் அல்லது ஒரு 10 பெரிய கோழி ஒரு 2 சேவல் இந்த மாதிரின்னு சொல்லி ஆரம்பிங்க. படிப்படியாக வந்து அதிலேருந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து கேட்கறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடம் வந்து இருக்காது அவங்களுக்கு, குறைஞ்ச இடம் தான் இருக்கணும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோழி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்காதீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அசில் கிராஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டைக்குள்ளே ஒரு 500 கோழி இல்லை 1000 கோழின்னு வளர்த்து வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து லாபம் வந்து எடுக்க முடியாது. அப்படியே லாபம் எடுத்தாலையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஒரு லாபம் தான் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் பிராய்லர் கோழியே வந்து வளர்த்துட்டு போகலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அசில் கிராஸும் பண்ணையில் இந்த பண்ணைக்குள்ளேயே வச்சு அடைச்சி வச்சு வளர்க்குற அசில் கிராஸும் பிராய்லர் கோழியும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து கிடையாது. ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தீவனம், ஒரே ஒரு அந்த ஒரு தீவன முறை தான். ஒரே இடத்துல இருக்கும், ஒரே இடத்துல சாப்பிடும், ஒரே இடத்துல இருக்கும், தண்ணி குடிக்கும். இந்த ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசில் கிராஸும் வந்து ஃபாலோ பண்ணும். அதையே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழியும் ஃபாலோ பண்ணும். ஸோ ரெண்டு கறியும் ஒன்றே தான், எந்த ஒரு வித்தியாசமே வந்து கிடையாது, சரிங்களா? ஸோ அது சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி சாப்பிட்றதும் ஒன்று தான், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ அதனால் வந்து பிராய்லர் கோழியை வந்து செலக்ட் பண்ணாதீங்க, நாட்டுக்கோழியை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் பிளேஸில் விட்டு வளர்க்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாபம் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாட்டுக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ரேஞ்சு விளைவிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 250 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் வந்து சேல் ஆகுது, சரிங்களா? ஒரு கிலோ எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் வந்து சேல் ஆகுது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா சென்னை சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபா 500 ரூபா கிலோ வந்து சேல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விளை நிலவரம் வந்து இருக்குது. ஸோ முதல்ல வந்து நீங்கள் எப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க, எப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆரம்பிங்க, அப்போ தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ண முடியும். இதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சோர்வாக வந்து இருக்குது, தீவனம் வந்து எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உடனே அதை வந்து கேர் பண்ணிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அப்படி கேர் பண்ணி நீங்கள் அதுக்கு உடனே வந்து ஒரு மருந்து வந்து கொடுத்தீங்கன்னா உடனே வந்து கோழி வந்து கியூர் வந்து ஆகிடும். இதுவே உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை பற்றி தெரியலை, சும்மா நான் வந்து வாங்கிட்டு வந்து விட்டுட்டுருக்கேன் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சோர்வாக இருந்தாலும் சரி, நோய் வந்து இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதை வந்து கேர் பண்ணிக்க மாட்டீங்க, போனால் போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே வந்து ஒரு லாஸ் வந்து ஏற்படும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். குறைந்த அளவில் ஆரம்பிங்க, 10 கோழி இல்லை ஒரு 50 கோழி குஞ்சுகள் இந்த மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ண முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து கோழி வளர்ப்பு சம்மந்தமாக எல்லா விதமான சொல்யூஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பதிவு செஞ்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி வீடியோலாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன், அந்த லிங்க்கை வந்து போய் பாருங்கள். நிறைய விஷயம் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதுசாக எந்த ஒரு டவுட்டு இருந்தாலுமே எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை வந்து பண்ணுறேன், என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் என்னன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்பில் வந்து இன்னும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இருக்குது. இப்போ கோழி வளர்ப்புன்னு பார்த்திங்கன்னா இப்போ கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் வந்து தாக்குதுன்னா, இப்போ ஒரு வெள்ளைக்கழிச்சல் நோய் வந்துடுச்சுன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழிக்கு தான் வந்து வரும். அந்த ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வீக்காக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோழியை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்கழிச்சலானது வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா பார்த்து உடனே டெய்லியும் வந்து நீங்கள் உங்கள் ஃபார்மில் வந்து கோழிகளை வந்து தீவனம் வந்து போட்டு டெய்லியும் வாட்ச் பண்ணணும். எல்லா கோழிகளும் ஆக்டிவாக இருக்கா இல்லையா, தீவனம் எல்லாம் வந்து சாப்பிடுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணணும். அப்படி வாட்ச் பண்ணும்போது ஏதாவது ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா சோர்வாக இருந்துச்சுன்னா உடனே அந்த கோழியை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்திடணும். அப்படி தனிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணும். அப்படி இல்லை எல்லாத்துக்கும் நான் ஒட்டுக்காக வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோழிக்குமே வந்து பரவிடும். எல்லா கோழியும் பரவி எல்லாமே வந்து இறக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிடும். ஸோ அதனால் வந்து
நோய் வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே நீங்கள் முதல்ல பண்ணுற வேலை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தனியாக வந்து மூடணும். எந்த கோழிகளோடையும் கான்டாக்ட் வந்து இல்லாமல் தனியாக வந்து மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நோய் வந்த கோழிக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நோய் வராத கோழிகளுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழிகளுக்கு வந்து நோய் வராமல் நீங்கள் வந்து தடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ண முடியும். அதே மாதிரி முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு சுத்தமான தண்ணீர் தினமும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். சுத்தமான ஒரு பாத்திரத்தில் வந்து தீவனத்தை வைக்கணும். ஸோ இந்த மாதிரி சுத்தமாக வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா நோய் வர்றதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் முறைப்படி நீங்கள் வந்து கோழிகளுக்கு போட வேண்டிய தடுப்பு மருந்துகளை கொடுத்து நீங்கள் வளர்த்திங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கோழிக்கு நோய் வந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோழிகளுக்கு வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா மற்ற கோழிகளுக்கு வராது, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி முறையாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு பண்ணையை சக்ஸஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடையலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த வீடியோ உங்களுக்கு வேறு எது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பதிவு வந்து செய்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து வரும். நன்றி, வணக்கம்.